வணக்கம் சுவாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள் மா. இப்போ நிறைய பேருக்கு திருமண தடை இருக்கு, திருமணம் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த 90 kids அப்படின்னே ஒரு பேர் வந்துருச்சு. அவங்களுக்கு எல்லாம் மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி திருமணம் ஆகாம தடைபடுது. இந்த திருமண தடைக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா. திருமண தடை அது வீட்டுக்கு வீட்டுக்கு இருக்கு. அது தடைன்றதை விட தாமதம் தான் சொல்லலாம். தடைன்றது என்ன, நடக்காத முடியறது தான் தடைன்னு பேர். சில பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பார்த்து நடக்கும், அது தாமதமாக நடக்குது. இந்த தாமதங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம பெரியோருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது இருக்கும். ரெண்டாவது அந்த வீட்டுக்கான குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்காது இருக்கும். இப்படி அந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் பெரியோருடைய ஆசீர்வாதம் நம்ம வாங்கிட்டோம்னா நிச்சயமாக தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும்ன்றது நம்முடைய ஐதீகம், அதுதான் உண்மையும் கூட. ஆனாலும் இந்த தெய்வீகமான விஷயம், இந்த தடைப்பட்ட விஷயங்களுக்கு சில பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. அந்த மாதிரி பரிகார ஸ்தலம்னா சென்னை நம்ம எடுத்துகிட்டா மகாபலிபுரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மகாபலிபுரம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார். நித்திய கல்யாணம் அந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்கள், நித்தியம் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். அங்கே போய் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அதாவது ஆணோ பெண்ணோ கல்யாணம் யாருக்கு தடையாக இருக்கோ அவங்க போயிட்டு வந்துட்டு அவங்க அந்த பெருமாளுக்கு அங்கேயே எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலில் ஒரு மாலையை நாம் எடுத்து போய் கொடுக்கணும். அதே மாதிரி பிரசாதமாக அவங்க ஒரு மாலையை கொடுப்பாங்க. அந்த மாலையை வீட்டுக்கு எடுத்து வந்துடணும். இவ்வளோதான். அது அப்படியே பூஜை ரூமில் வச்சுட்டிங்கன்னா காஞ்சி சருகானாலும் பரவாயில்ல, மறுபடியும் திருமணம் நடந்துட்ட உடனே திரும்ப அந்த மாலையை எடுத்து போய் சமர்ப்பணம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வரதான் விஷயம். வெரி சிம்பிளான, பண செலவில்லாத விஷயங்கள். நித்திய கல்யாண பெருமாளை போய் அணுகி வரம் கேட்டு வாங்கி வந்து அவங்க கொடுக்குற அந்த மாலையை, அந்த பெருமாள் மாலையை வீட்டில் வச்சுருந்து திருமணம் ஆன உடனே கணவன் மனைவியோடு போயிட்டு அந்த தம்பதியோடு போயிட்டு புதுமண தம்பதிகள் அவ போயிட்டு அவருக்கு நன்றி கடன் செலுத்தி பிரசாதங்களை கொடுத்து தெய்வேத்தியங்கள் பண்ணி அந்த உங்களால் முடிஞ்சளவு சிறப்பாகவும் கொண்டாடலாம். வெறும் அர்ச்சனை பண்ணிட்ட பெருமாள் எதுவும் பெருசாக கேட்க மாட்டார். நம்முடைய மன சந்தோஷம் குதூகலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வேண்டுதல் நிறைவேற்றலாம். ஆகையால் நித்திய கல்யாண பெருமாளை தியானிப்போம். நிச்சயமாக நிரந்தரமாக நல்ல ஒரு வாழ்க்கை அமைய, நல்ல தாம்பத்தியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக சுமங்கலி பூஜைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு போய் பண்ணுறது ஒரு பிரார்த்தனை, ஆனால் உண்மையிலேயே நாம் சுமங்கலி பூஜைன்னு இருக்குது. நிறைய வீட்டில் செய்வாங்க, நிறைய வீட்டில் செய்கிறாங்களே தெரியாது, முறை தெரியாத செய்வாங்க. ஒரு 5 பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தேன், ஒரு 5 பெண்களுக்கு ஒரு 8 பெண்களுக்கு புடவை ஜாயிட்டு கொடுத்தேன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு அப்படி பண்ணுறது வேறு. உண்மையிலேயே அந்த சுமங்கலி பூஜை அப்படின்னா ஜாதி மதம் பார்க்க தேவையில்லை, மதம் வேணால் கூட பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். அதனால் நம்ம இந்து குடும்பத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்கள், சுமங்கலி பெண்கள்னால் கல்யாணம்னா அவங்க சுமங்கலியாக இருப்பாங்கன்னா ஆமாம், ஆனாலும் பிள்ளை பேர் பெற்ற மகராசிகளாக இருக்கணும், கல்யாணம் ஆகிருக்கணும், குழந்தைகளை பெற்றிருக்கணும். அப்படிப்பட்ட பெண்களை வீட்டுக்கு அழைச்சி அல்லது கோயிலில் உட்கார வச்சு அவங்களுடைய பாதங்களை கழுவி மஞ்சள் குங்குமம் வைத்து உதிரி பூக்களை சமர்ப்பணம் செய்து கற்பூர ஆரத்தை காட்டி பாத பூஜை முடித்து அவங்க தாலி நெத்திக்கெல்லாம் அந்த பெண்ணோடோ அல்ல பெண்ணோட தாய் கையாலேயோ அல்ல அந்த மணமகனுடைய தாய் கையாலேயோ அந்த பூஜைகளை செய்து மஞ்சள் குங்கம் வச்சு தலைக்கு பூ கொடுத்து அந்த 5 பெண்களுக்கும் வஸ்திரதானம் சொல்லக்கூடிய புடவை ஜாக்கெட் மங்களப்பொருள் கொண்ட மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் வளையல் தாலி சரடு கண்ணாடி சீப்பு இப்படி மங்களப்பொருள்லாம் வச்சு கொடுத்து சொர்ணதானம் சொல்லக்கூடிய வகையில் நம்மளால் முடிஞ்சால் 100, 500, 1000 தட்சிணை வச்சு கொடுத்து அத்தனையும் அவங்க மடியில் உட்கார வச்சு அவங்க மடியில் வச்சு மற்ற தானமாக கொடுத்து மறுபடியும் மகாலட்சுமியாக நினச்சி அந்த மகாலட்சுமிக்கு மங்கள ஆரத்தி காட்டி அவங்க பாதங்களில் விழுந்து வணங்கி அந்த பூஜையில் உட்காந்து தானமாக வாங்குறவங்க கையில் இருக்கிற அர்ச்சதை அந்த குடும்பத்தார் மேலே தலைமையில் படும்போது நிச்சயமாக அந்த தடைகள் அழகன்று மங்களமான சில மங்கள காரியங்கள் நடக்கும். அதில் முக்கியமாக திருமண தடை விலகிடும். ஒன்று தெய்வ கோயில்களுக்கு போய் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி உங்கள் வீட்டுகளில் வச்சு செய்யலாம். திருமண தடை நீங்க எளிமையான பரிகாரம், தெய்வ அனுகிரகம், நம்முடைய பக்தியோடு செய்யக்கூடிய தான தர்மங்களே நம்ம வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். நிச்சயமாக எல்லா வீடுகளிலும் தடைப்பட்ட திருமணங்கள் தாமதமான திருமண நிகழ்ச்சிகள் நடக்க எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாலை பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றேன். ஆசீர்வாதம்.